உங்கள் அருண் நாகலிங்கம். நம்ம வாரந்தோறும் நிப்டி ஸ்பாட் இண்டெக்ஸ், நிப்டி பேங்க் இண்டெக்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய கண்டினியூஷன் அடிப்படையில் இது ஏப்ரல் மாதம் 5வது வாரத்திற்கான வீடியோ தொகுப்பு. நாங்கள் நம்ம நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். நிப்டியை பொறுத்தவரை கடந்த வாரம் 349 பாயிண்ட் டவுன் சைடில் க்ளோஸ் ஆகியிருந்தது. 14,341.35 அந்த லெவலில் க்ளோஸ் ஆயிருந்தது. அதுக்கு முந்தின வாரம் பார்த்தோம்னா 14,690.70 அந்த லெவலில் இருந்துச்சு. ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் க்ளோஸ், இந்த ட்ரெண்ட்லைன்றது இப்போதைக்கு இம்மிடியட்டான ஒரு ட்ரெண்ட்லைனு, கண்டிஷன் ட்ரெண்ட்லைனு. இது கட் பண்ணால் தான் ஃபர்தராக மேலே போக முடியும். இல்லைன்னு சொன்னால் அப்படி ரைஸ் செல்லிங் ப்ரெஷர் வரும். செல்லிங் ப்ரெஷர் வந்து இந்த டவுன் சைட் டார்கெட்னா 13,658 வரும். இதை பற்றிய டீட்டெயிலாக நம்ம போன வாரம் பெரிய டீட்டெயில்டாக போட்டிருந்தோம். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீக்லி சார்ட் போகலாம். வீக்லி சார்ட்டை பொறுத்தவரைலாம் பார்த்தோம்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு 8% வேவு உங்களுக்கு வந்துகிட்ருக்கு. அதில் வந்து பார்த்தோம்னா நான் எதிர்பார்க்குறது இது ஏ, இது பி, இது சி. அந்த சிங்கிறது இதுக்கு கீழே வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். 13,596 கீழே அட் ப்ரெசென்ட் வந்துட்டு ஒரு 1, 2, 3, 4, 5 இந்த ஃபார்மேஷனில் வந்துகிட்ருக்கு. அதில் மினிமம் டவுன் சைட் ஆகிட்டால் 13,658. ஆக்சுவலாக இதனோட லோ வந்துட்டு 596, ஆனால் இங்கே மினிமம் டார்கெட்டுன்றது 658 இருக்குது. இதுக்கிட்ட வரும்போது தான் நமக்கு தெரியும் வரும் என்ன 1, 2, 3, 4, 5 முடியுதா, இல்லை எக்ஸ்டென்ஷனோட ஏதாவது கீழே வருதா என்ன ஏதுன்னு நமக்கு வரக்கூடிய நாட்களில் தெரிய வரும். இப்போதைக்கு ஸ்டாப் லாஸுங்கிறது உங்களுக்கு இங்கே இந்த ஸ்விங்கை பொறுத்தளவில் 14,984.20. பட் என்னை பொறுத்தளவில் ஜோன் மாறிடுச்சு. அதனால நான் என்னோடய சப்போர்ட், என்னோடய ரெசிஸ்டன்ஸு, என்னோடய ஸ்டாப் லாஸ் பார்த்தோம்னா நான் இங்கே மூவ் பண்ணுறேன், 14,527. ஆக்சுவலாக வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த 27க்கு மேலே நம்ம ஸ்டாப் லாஸை இப்போதைக்கு வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம டவுன் சைடு கரெக்டிவ் டார்கெட் என்பது, மினிமம் டார்கெட் என்பது இந்த ஜோன். இந்த ஜோனுக்குண்டான டார்கெட்டுங்கிறது 13,977. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சப்போர்ட்டுங்கிறது 14,020 வருது. இந்த ஜோன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 14,484, 14,334, 14,214, 14,095, 13,977 இந்த ஜோனுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஜோனு. இந்த ஜோனை விட்டு வெளியில் போனால் தான் ஃபர்தராக வந்து மேலே போகிறத பற்றி நம்ம பேசப்படுறோம். அதர்வைஸ் இது கீழே கீழே தான் வரும். அப்போ 14,454 மேலே ஏதாவது ஒரு க்ளோஸுன்னு வந்தால் தான் ஒரு புல் பேக் ரேலிங்கிறதே பாசிபிள். அதர்வைஸ் ஸ்லோவாக ஏறி ஏறி திருத்திற்கு கீழே மெயினாக வந்து இறங்க தான் செய்யும். ஓகே, அடுத்து தான் நம்ம இப்போ நம்ம டெய்லி சார்ட்ஸில் இருக்கோம். டெய்லி சார்ட்ஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஓகே, அதாவது மந்த்லி சார்ட்டு இப்போ நம்ம டெய்லி சார்ட்டுக்கு வருவோம். டெய்லி சார்ட்டை பொறுத்தவரையில் வந்துட்டு ஒரு சேனல்ன்றது ஃபார்ம் ஆகியிருக்கு. இந்த சேனல் ஃபார்மேஷன் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஒரு 1, 2, 3, 4 வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அடுத்து ஒரு 5th வேவ்ன்றது வருது. அந்த 5th வேவ் பார்த்தோம்னா அது ஒரு 1, 2, 3, 4, 5 ஃபார்மேஷனில் வருது. அந்த 1, 2, 3 வந்து பார்த்தோம்னா அது ஒரு 5 வேவில் வருது. அதுக்குள்ளே வரக்கூடிய சப் வேவ் வந்துட்டு ஒரு 5 வேவில் வருது. அதாவது என்னென்னா இது ஒரு சிம்பிள் வேவாக வர வேண்டியது 5 வேவில் வருது. அப்போ 1+4, 5 வேவ்ஸ் ஆச்சு. அதனோட 3rd வேவ் அது ஒரு 1, 2, 3, 4, 5 வருது. அப்போ +4, 9. அதுக்குள்ளே வரக்கூடிய 3rd வேவ் +4 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மொத்தம் 13 வேவ்ல டவுன் சைடில் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து தொடணும். ஓகேங்களா, இப்போ அதில் வந்து 1, 2, 3, 4, 5, 6 வேவ்ஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆகிருக்கு. இன்னும் 7 வேவ்ஸ்ன்றது பெண்டிங்காக இருக்குது. ஓகே,
ஸோ என்னை பொறுத்தவரை வந்து 14,454 இந்த ஜோனோட டாப் வேல்யூ, டவுன் சைட் வேல்யூன்றது 13,977. இதை நான் இந்த வாரத்தில் எதிர்பார்க்குறேன். அங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுக்கலாம், எடுத்து திருப்பி மேலே வரலாம். பட் ஆனால் எங்கே போனாலும் திருப்பி கீழே தான் வரணும். டவுன் சைடை பொறுத்தவரை உங்களுக்கு டார்கெட் இருந்தது 13,688. இங்கே ஜோன் வந்து அடுத்த ஜோன் பார்த்தோம்னா உங்களுக்கு 13,977 13,859, 13,741, 13,642, 13,508. ஸோ ஸ்ட்ராங் சப்போர்ட்டுங்கிறது இந்த 13,508 இந்த லெவலில் இருக்கு. இது என்ன ஒரே வேவாக வர வேண்டியது, உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ள சப்வேவாக வர்றதுனால இறங்கும் ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும் ஏறும். அப்போ எவ்வரி ரைஸ் வந்துட்டு நம்ம ஷார்ட் போகலாம். அப்போ எங்கே ஷார்ட் போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த மாதிரி 14,454 அந்த இடம் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதே மாதிரி 14,454 அப்புறம் 14,695 அது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். அது மாதிரி ஒரு ஒரு ஜோனோட ஒன்று ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இல்லை எண்டு பாயிண்ட் இல்லை மிட் பாயிண்ட், அதில் வந்து நீங்கள் ஆவரேஜ் பண்ணலாம் உங்களுடைய ஷார்ட் பொசிஷனை. அதே மாதிரி கீழே வரும்போது நீங்கள் பொசிஷனை கவர் பண்ணி திருப்பியும் ஷார்ட் அடிக்கலாம். இதுதான் இந்த என்ன பொறுத்தவரையில் வந்து பார்த்தோம்னா இப்போதைக்கு 14,454 இந்த ஜோனை விட்டு வெளியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே மேலே போனாலும் ஒன்றும் பெருசாக வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. புல்பேக் ராலி தான், புல்பேக் ராலிங்கிறது திருப்பியும் கீழே தான் வருங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஜோன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, அதே சமயத்தில் வந்து ஃபார்மேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஃபார்மேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு டெய்லி சார்ட்டில் இன்னும் 7 வேவ் சப்வேவ்ன்றது பெண்டிங் இருக்குது. இதுதான் நாம் கணக்கில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இங்கே வேவ் பொறுத்தவரையில் பார்த்தோம்னா எலியாட் வேவ் வந்து லேர்ன் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு ஃபஸ்ட் வேவ் 3% வேவ், இது ஒரு செகண்ட் வேவ் 3% வேவ், இங்கே ஒரு தேர்ட் வேவ் 3% வேவ் வருது. ஓகே, அதுக்குள்ளே பார்த்தோம்னா ஒரு 1% வேவ்ங்கிறது ஃபார்ம் ஆகுது, அதுக்குள்ளே வந்து தேர்ட் வேவ்ங்கிறது சப் வேவாக கிரியேட் ஆகுது. அதனால தான் நான் ப்ளஸ் ஃபோர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி மொத்தம் எத்தனை வேவ்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அதில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம், இது 13 வேவ் வருதா வரலையா என்ன ஏதுங்கிறது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சப்போஸ் வரலன்னா நீங்கள் என்ன ஏதும் நீங்கள் என்ன கேட்கலாம். இது மாதிரியான விஷயம், இது மாதிரியான ஒரு சார்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ண முடியும். ஓகே, இது சம்மந்தமாக ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக ரைஸ் பண்ணலாம். உங்களோட கொஸ்டின்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.